ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஆல்ரெடி அனிமல் கிங்டம் பார்ட் ஒன் அப்லோட் பண்ணியிருந்தேன் அதில் மொலஸ்கா வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் இப்போ வந்து நம்ம எக்கினோடமேட்டாவில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ லெட்ஸ் பிகின் ஃபஸ்ட் எக்கினோடாமட்டாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டயக்ராம்ஸ் இருக்குது ஒன்று வந்து ஆஸ்டிரியாஸ் ஆர் ஸ்டார் ஃபிஷ் இன்னொன்று வந்து ஒஃபீரோ ஆர் பிட்டில் ஸ்டார் டயக்ராம்ஸ் தரவாக படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்கினோடோமேட்டா அந்த வேர்டுக்கு என்ன மீனிங்னா ஸ்பைனி பாடிட் ஓகே அந்த வேர்டுக்கு என்ன மீனிங் ஸ்பைனி பாடிட் அனிமல்ஸ் ஹேவ் அண்ட் என்டோஸ்கலிட்டன் ஆஃப் கேல்கேரியஸ் ஆசிக்கல்ஸ் கேல்கேரியாஸ்ன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா கேல்சியம் கார்பனேட் இருக்கும் அதில் அதனால தான் வந்து கேல்கேரியஸ்னு சொல்கிறோம் ஓகேவா அடல்ட் எக்கினோடம்ஸ் ஆர் ரேடியோலி சிமெட்ரிக்கல் பட் லார்வா ஆர் பயோலேட்ரலி சிமெட்ரிக்கல் ஸோ எக்கினோடமேட்டோவில் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடல்ட் ஆர்கானிசம்ஸ் வந்து ரேடியோலி சிமெட்ரிக்கல் பட் லார்வா வந்து பயோலேட்ரலி சிமிட்ரிக்கல் இந்த ரேடியல் சிமெட்ரினா என்ன பயோலேட்ரல் சிமெட்ரினா என்னென்னு என்னோடய ஃபஸ்ட் வீடியோ பார்ட் ஒனில் சொல்லியிருக்கேன் அனிமல் இங்கே பார்ட் ஒன்ல அங்கே போய் பாருங்கள் ஸோ தேர் ட்ரிப்ள பிளாஸ்டிக் சீலோமேட் அனிமல்ஸ் டைஜஸ்டிவ் சிஸ்டம் இஸ் கம்ப்ளீட் வித் மவுத் ஆன் த லோவர் சைட் அண்ட் ஏனஸ் வந்து அப்பர் சைட் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து வாட்டர் வேஸ்குலர் சிஸ்டம்னு ஒன்று இருக்கும் எக்கனடமேட்டாலில் அது வந்து இட் ஹெல்ப்ஸ் இன் லோக்கோமோஷன் கேப்சர் கேப்சர் அண்ட் ட்ரான்ஸ்போர்ட் ஆஃப் ஃபுட் அண்ட் ரெஸ்பிரேஷன் இப்போ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வாட்டர் வாஸ்குலார் சிஸ்டம்னு சொன்னால் வேஸ்குலார் நோட் பண்ணுங்கள் இது வந்து எக்கனோடமேட்டால் இருக்கும் வாட்டர் கேனல் சிஸ்டம் வந்து போரிஃபெரால் இருக்கும் ஸ்பாஜஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கரெக்டாக இது ரெண்டும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்கூடாது அதுக்கப்புறம் அண்ட் எக்ஸ்கிரிட்ரி சிஸ்டம் இஸ் ஆப்சன்ட் இன் எக்கினோடமேட்டா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் எக்ஸ்கிரிட்ரி சிஸ்டம் இஸ் ஆப்சன்ட் இன் எக்கினோடமேட்டா டெவலப்மெண்ட் இஸ் டைரெக்ட் வித் ஃப்ரீ ஸ்விம்மிங் லார்வா இந்த பேரா அப்படியே நீங்கள் பாருங்கள் இப்போ வந்து இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெண்டு நேமும் ஞாபகம் வச்சுக்கணும் அஸ்டிரியாஸ்னா ஸ்டார் ஃபிஷ் எக்கினஸ்னா சி ஒச்சின் சீ சிலி குமாரியானா சி குபா ஒஃப்யூரானா பிரிட்டிஷ் ஸ்டார் ஹெமிகார்டேட்டாக்கு போகலாம் ஹெமிகார்டேட்டா வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கார்டேட்டாவில் ஒரு சப் ஃபைலமாக வச்சுருந்தாங்க பட் அதுக்கப்புறம் இப்போ எப்படி அதை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் கார்டேட்டாவில் ஒரு செப்பரேட் ஃபைலமாக வச்சுருக்காங்க இந்த டயக்ராம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரொபோசிஸ் எது காலர் எது ட்ரங்க் எதுன்னு பார்த்துக்கோங்க ஹெமிகார்டேட்டா ஹேவ் ரிடிமெண்டரி ஸ்ட்ரக்சர் அந்த காலர் ரீஜன் விச் இஸ் கால்ட் ஆஸ் த ஸ்டோமோ கார்ட் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டோமோ கார்டுன்னு இருக்கும் அது வந்து ரூடிமெண்ட்ரி ஸ்ட்ரக்சர் அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இந்த ஃபங்க்ஷனும் இல்லை காலர் ரீஜனில் இருக்கும் நோட்டோ கார்டு மாதிரி அது இருக்கும் ஓகே இட் இஸ் சிமிலர் டு நோட்டோ கார்ட் ஓகே ஃபைன் நெக்ஸ்ட் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஓகே தே ஆர் வேர்ம் லைக் மெரேன் அனிமல்ஸ் பயலாட்ரலி சிமிட்ரிக்கல் பிளாஸ்டிக் சிலோமேட் அனிமல்ஸ் பாடி இஸ் சிலிண்ட்ரிக்கல் பாடி இஸ் டிவைடட் இன்டு அது ஆன்டீர் ஆண்டீரியா ப்ரொபாசிஸ் காலர் அண்ட் அ லாங் ட்ரங்க் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ் ஓப்பன் டைப் ஆர்த்ரோபோட்ஸ் காக்ரோச்சில் இருக்க மாதிரி சர்க்குலேட்டரி சிஸ்டம் அந்த ஓப்பன் டைப் ஹார்ட்லேருந்து அந்த பிளட் பார்த்திங்கன்னா டிஷ்யூஸ் டிஷ்யூஸ் செல்ஸ் மேலே அப்படியே போய் வந்து விழும் ஒரு ஃப்ளூட் போய் அப்படியே விழும் அது வந்து ஆர்ட்ரிஸ் வெயின்ஸ் கேப்லரிஸ் மூலிமா க்ளோஸ்டான சிஸ்டம் வழியாக போகாது ஓப்பன் டைப் ஓகேவா ரெஸ்பிரேஷன் டேக்ஸ் ப்ளேஸ் த்ரூ கில்ஸ் எக்ஸ்கிரேட்டி ஆர்கன் வந்து ப்ரொபோசஸ் கிளாண்ட் ஓகே செக்ஸஸ் ஆர் செப்பரேட் ஃபர்டிலைசேஷன் இஸ் எக்ஸ்டர்னல் டெவலப்மெண்ட் இஸ் இன்டைரக்ட் லாவல் ஸ்டேஜஸ் இருக்குன்னு அர்த்தம் டெவலப்மெண்ட் டைரெக்ட்னா ஒரு ஆர்கானிசம் வந்து யங் ஒன் டு அடல்ட் உடனே வந்துடும் டெவலப்மெண்ட் இஸ் இன்டைரெக்ட்னா நடுவில் நிறைய லாவல் ஸ்டேஜஸ் இருக்குதுன்னு அர்த்தம் இது ஞாபகம் வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க பலானோ கிளாஸஸ் அண்ட் சாகோ கிளாஸஸ் அப்புறம் கார்டேட்டா போகலாம் கார்டேட்டா அண்ட் வேர்ட் இட் இஸ் மெயின்லி கேரக்டரைஸ்டு கேரக்டரைஸ் பை த ப்ரெசன்ஸ் ஆஃப் அ நோட்டோ கார்டு அ டாசல் ஹாலோ நர்வ் கார்ட் அண்ட் பேட் ஃபெரன்ஷியல் கில்ஸ்லிட்ஸ் ஓகேவா இந்த டைக்ராம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே கண்டிப்பாக படிச்சுக்கணும் நர்வ் கார்டு எது நோட்டோ கார்டு எதுன்னு அடிக்கடி நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகும் அந்த மாதிரி ஆகக்கூடாது தெளிவாக பாருங்கள் நர்வ் கார்டு வந்து மேலே இருக்கும் நோட்டோ கார்டு வந்து அதுக்கப்புறம் வரும் போஸ்ட் அனல் பாட்டு எது கில்ஸ்லிட்ஸ் எதுன்னு பார்த்துக்கோங்க ஓகே ஜென்ரலாக போஸ்ட் அனல் டேல் இருக்கும் க்ளோஸ் சர்க்குலியர் சிஸ்டம் இந்த ரெண்டு ஒரு டேபிள் இருக்குதுல இந்த டேபிளில் ரெண்டு சைடு இருக்குல்ல கார்டேட்ஸும் நான் கார்டேட்ஸ் டிஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எப்படி நான் படிச்சுக்கணும்னு நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் கார்டேட்ஸ் படிங்க நான் கார்டேட்ஸ் வந்து ஜஸ்ட் தான் ஆப்போசிட் ஒன்று படித்தா போதும் ஓகே கார்டேஜ் படிச்சுக்கோங்க இப்போ வந்து நோட கார்டஸ் இஸ் நோட கார்டஸ் இஸ் ஆப்சென்ட் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இஸ் டார்சல் ஹாலோ சிங்கிள் வென்ட்ரல் சாலிட் டபுள் அப்படியே அதோட ஆப்போசிட் ஃபேரிங்ஸ் இஸ் பர்ஃபரேட்டட் பை கில்ஸ்லிட்ஸ் கில்ஸ்லிட்ஸ் ஆர் ஆப்செண்ட் ஹார்ட் இஸ் வென்ட்ரல் ஹார்ட் இஸ் டார்சல் இஃப் பிரசன்ட் ஆனல் பார்ட் ஆனல் டெயில் இஸ் ப்ரெசென்ட் இட் இஸ் ஆப்சென்ட் ஓகேவா ஃபைன் இப்போ வந்து இந்த பேரை வந்து நீங்களே படிக்கணும் இது வந்து ரொம்ப பேசிக்கான திங் சிம்பிளான திங் இல்லை என்ன இருக்கா இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஸ்பீடாக சொல்லிடுறேன் ஓகே காடேட்டா வந்து மூணாக பிரிக்கிறாங்க மூணு சப்ஃபைலவாக பிரிக்கிறாங்க மூணு ஃபைலம் இதில் வந்து ஆர் அட்யூனிகேட்டா ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் வந்து செஃபலோகார்டேட்டா தேர்ட் ஒன் வந்து வர்டிப்ரேட்டா ஓகே ஜென்ரலாக ப்ரோட்டோகார்டேட்ஸில் என்ன வரும் யூரோகார்டேட்டா அண்ட் காடேட்டா வந்து ப்ரோட்டோகார்டேட்ஸ் ஓகே அண்ட் தே ஆர் எக்ஸ்க்ளூசிவ்லி மெரைன் எக்ஸ்க்ளூசிவ்லி மெரைன்னா என்ன எக்ஸ்க்ளூசிவ்னா என்ன ஃபஸ்ட்டு மெரைனா மட்டும்தான் இருக்கும் அந்த மீனிங் ஓகேவா அப்புறம் இன் யூரோகாடேட்டா நோட்டோகார்டு இஸ் ப்ரெசன்ட் ஓன்லி இன் த லார்வல் டெய்ல் இதில் அடிக்கடி நமக்கு கொஷ்டன் வரும் என்னென்னா யூரோகாடேட்டாவில் நோட்டோகார்டு எப்போ இருக்கும் லார்வல் ஸ்டேஜில் மட்டும்தான் இருக்கும் பட் செஃபிலோகார்டேட்டாவில் ஹெட் டு டெயில் ரீஜன் இருக்கும் அதே மாதிரி லைஃப் ஃபுல்லாக இருக்கும் யூரோகாடேட்டாவில் வந்து டெயிலில் மட்டும்தான் இருக்கும் லார்வாவோட டெயிலில் மட்டும்தான் இருக்கும் லார்வல் ஸ்டேஜ் முடிஞ்சோன்னே அந்த நோட்டோகார்டு இருக்காது பட் இன் செஃபெலகோடேட்டா இட் எக்ஸ்டெண்ட்ஸ் ஃப்ரம் ஹெட் டு டெய்ல் ரீஜன் அண்ட் இட் இஸ் பர்சிஸ்டன் த்ரூ தேர் லைஃப் எக்ஸாம்ஸாக வெரி இம்பார்ட்டன்ட் யூரோடேட்டாவுக்கு அசீடியா சால்பா டோலியோலம் ஏஎஸ்டி நீ அமைச்சிக்கணும் யூரோகோடேட்டா எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் செஃபெலகோடேட்டா வந்து ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் அதுக்கு மூணு நேம் இருக்குது பிராங்கிஸ்டோமா ஆர் அம்ஃபியாக்சஸ் ஆர் லேண்ட்ஸ்லெட் ஓகே இப்போ இங்கே வந்து அசீடியா ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க இல்லை நீங்கள் ஒரு ஸ்டார் ஷேப் நோட் பண்ணுங்கள் இந்த மாதிரி கொடுத்தா இது வந்து அசீடியா திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் யூரோகோடேட்டா யூரோகோடேட்டோட எக்ஸாம்பிள் வந்து ஏஎஸ்டி இல்லை நீங்கள் வந்து ஈஸியாக அமைச்சிக்கணும்னா தாஸ் இது நான் வச்சுக்கோங்க டிஏஎஸ் இல்லைன்னா சேட் எதாவது ஒன்று நம்பிச்சுக்கோங்க ஓகே ஸோ த மெம்பர்ஸ் ஆஃப் செஃப்லம் வர்ட்டிப்ரேட்டா போசஸ் நோட்டோ கார்ட் ட்யூரிங் த எப்ரியானிக் பீரியட் நோட்டோ கார்ட் இஸ் ரீப்ளேஸ் பை த வர்ட்டிபிரல் காலம் இந்த த அடல் ஸ்டேஜ் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் தஸ் ஆல் வர்ட்டிபிரேட்ஸ் ஆர் கார்டேட்ஸ் பட் ஆல் கார்டேட்ஸ் ஆர் நாட் வர்ட்டிபிரேட்ஸ் எல்லா வர்ட்டிபிரேட்ஸ்க்கும் நோட்டோகார்டு இருந்துட்டு தான் அது வந்து வர்ட்டிபிள் காலமாக மாறுது பட் எல்லா கார்டேட் வர்ட்டிபிரல் காலம் இருக்கிறது இல்லை அதனால் ஆல் வர்ட்டிபிரேட்ஸ் ஆர் கார்டேட்ஸ் பட் ஆல் கார்டேட்ஸ் ஆர் நாட் வேர்ட்டிபிரேட்ஸ் திஸ் இஸ் எ வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் ஓகே

இல்லை பார்த்தீங்கன்னா வர்ட்டி பிரேட்டா வந்து ரெண்டாக பிரிச்சுக்காங்க ஏனா என்ன சம் ஏதோ ஒரு விஷயத்தோட அப்சன்ஸ் ஏக்நாத்தா மீன்ஸ் இட் டஸ் நாட் ஹேவ் ஜா ஓகே இட் லேக்ஸ் ஜா நேத்தோஸ்டோமேட்டா இட் மீன்ஸ் இட் பேர்ஸ் ஜா அண்ட் ஏக்நாத்தா தேர் ஒன்லி ஒன் திங் ஒன் கிளாஸ் இஸ் தேர் இட் இஸ் சைக்ளோஸ்டொமேட்டா ஆர் சைக்ளஸ்டோம் அப்புறம் நேத்தோஸ்டோமேட்டோ பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க பிசஸ் அண்ட் டெட்ரபோடா பிசஸ் வந்து இட் பேர்ஸ் ஃபின்ஸ் பிசஸ்னா என்ன ஃபிஷஸ் ஓகேவா அப்புறம் டெட்ரா போடனா இட் பேர்ஸ் லிம்ஸ் இதில் வந்து ஆம்ஃபிவியா ரெப்டைலியா ஏவ்ஸ்னால் வந்து பேர்ட்ஸ் அப்புறம் மேமல்ஸ் ஓகே இதில் வந்து காண்ட்ரிஸ்டைஸ் ஆஸ்டிஸ்டைஸ் கான்ட்ரஸ்டைஸ்னா என்னென்னா கார்டிலேஜினஸ் ஃபிஷஸ் ஆஸ்டிஸ்டைஸ்னால் போனி ஃபிஷஸ் அவ்வளோதான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம ஏக்நத்தால இருக்கிற சைக்ளோஸ்டோமேட்டா பற்றி பார்க்கலாம் சைக்ளஸ்டொமேட்டா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இதில் வந்து கொஷின்ஸ் அடிக்கடி வரும் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க எக்ஸாம்பிள்ஸ் ஃபஸ்ட்டு படிச்சுக்கோங்க பெட்ரோ பெட்ரோமைசான் கினோர் நேம் இருக்குது லேம்ப்ரே அதே மாதிரி மிக்சின் கிணர் நேம் இருக்குது ஹேக் ஹேக் ஃபிஷ் ஓகே இப்போ வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஃபர்ஸ்ட் திங் வந்து ஜாஸ் இருக்காது சைக்லஸ்டோமேட்டிக் ஜாஸ் இருக்காது நமக்கு தெரியும் ஆல் த லிவிங் மெம்பர்ஸ் ஆல் த லிவிங் மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் கிளாஸ் ஆர் எக்டோ பேரசைட்ஸ் ஆன் சம் ஃபிஷஸ் ஒரு ஃபிஷ்ஷோட அவுட்டர் பாடி இருக்குல்ல அந்த பாடியில் போயிட்டு இது வந்து பேரசைட்டாக இருக்கும் ஓகேவா இதான் ஃபஸ்ட் திங் இன்னொரு விஷயம் ஆல் த லிவிங் மெம்பர்ஸ் நோ எக்ஸெப்ஷன் எல்லாமே வந்து எக்டோபாரசைட்ஸாக இருக்கும் ஏதோ ஒரு ஃபிஷ் மேலே எல்லாமே நோ எக்ஸப்ஷன்ஸ் ரிமெம்பர் திஸ் தரோலி

அது வந்து ஒரு பெரிய ஃபிஷ் அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் திருப்பி ஃப்ரெஷ் வாட்டருக்கு போகும் சாரி இது ரிட்டர்ன் டு த ஓஷன் யா ஓகே இப்போ வந்து இந்த மூணு டைகிராம் ரொம்ப போகிறேன் இது வந்து பெட்ரோமேசான் இது வந்து ஸ்கோலியோடான் இது வந்து ப்ரிஸ்டிஸ் கிளாஸ் காண்டஸ்டைஸ் தேர் மெரேன் அனிமல்ஸ் வித் லைன் பாடி அண்ட் ஹவ் காட்லேஜினஸ் அண்ட் டோஸ் கில்டன் மௌத் இஸ் லொக்கேட்டட் வென்ட்ரலி நோட்டோ கார்டு இஸ் பர்சிஸ்டன்ட் த்ரோர் த லைஃப் நோட்டோகார்டு வந்து ஹோல் லைஃப்பில் இருக்கும் கான்டஸ்டைஸ்ன்னு என்ன காட்டிலேஜினஸ் ஃபிஷஸ்

ஒன் ஆரிக்கல் ஒன் வண்டிக்கல் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் அது வந்து கொஷன்ஸ் அடிக்க வேண்டி வரும் எலக்ட்ரிக் ஆர்கான்ஸ் இருக்கிற ஆர்கானிஸ் வந்து இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் கான்ட்ஷைஸ் கரெக்டாக இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் கான்ட்ஸ்தைஸ் அண்ட் அதோட நேம் வந்து டார்பிடோ பாய்சன் ஸ்டிங் வந்து ட்ரைகான் ஆர் ஸ்டிங் ரே ட்ரைகானோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிங் ரே அதுலேயே நேம் வந்து கரெக்டாக ட்ரைகானோட நேம் என்ன ஸ்டிங் ரே அதனால் அது வந்து பாய்சன் ஸ்டிங் இருக்கும் நீங்கள் நான் பிடிச்சிக்கோங்க டார்பிடோவில் வந்து இ இருக்குது இப்படி தான் நான் டார்பிடோ அதனால் எலக்ட்ரிக் ஆர்கன் ஓகே அண்ட் கோல் பிளடடட் ஆர் போய்குலோதோமஸ் அனிமல்ஸ் லேக் த கெப்பாசிட்டி டு ரெகுலேட் த பாடி டெம்பரேச்சர் அதுதான் வந்து கோல்ட் பிளட் இன் மேல்ஸ் த பெல்லிக் ஃபின்ஸ் பேர் கிளாஸ்பர்ஸ் இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் விவி பேரஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ளீஸ் ரிமெம்பர் அண்ட் போனி ஃபிஷர்ஸோட ரெண்டு டயக்ராம்ஸ் கொடுத்துருக்காங்க ஹிப்போ கேம்பஸ்னால் ஒன்றும் இல்லை சி ஹார்ஸ் தான் ஓகே சி ஹார்ஸ் இன்னொன்று வந்து கேட்லா ஸோ இப்போ காட்லேஜ்னு இப்போ வந்து போனி ஃபிஷர்ஸ்க்கு போகலாம் இந்த போனி ஃபிஷர்ஸ் பார்த்தீங்கன்னா போனி அண்டோஸ்கல்டன் இருக்கும் ஃபோர் பேர்ஸ் ஆஃப் கில்ஸ் இருக்கும் விச் ஆர் கவர்ட் பை அண்ட் ஒப்பக்கிலம் கார்டிலஜினஸ் ஃபிஷஸும் போனிஃபிஷஸும் நீங்கள் வந்து எப்பவுமே ஒரு டிஃப்ரென்ஸ் டிஃப்ரென்ஷேட் மாதிரி படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கு என்ன இருக்குது இதுக்கு என்ன இல்லை அந்த மாதிரி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஒப்பர்கிலம் பற்றி சொல்லிட்டு இருந்தேன் ஒப்பக்கிலம் பார்த்திங்கன்னா அதில் இல்லை கார்டிலேஜினஸ் ஃபிஷர்ஸில் இல்லை பட் இங்கே போனி போனிஃபிஷர்ஸில் இருக்குது ஏர் பிளடரும் இருக்குது அங்கே இல்லை ஆனால் இங்கே இருக்குது ஓகே அதனால் வந்து பாயின்ஸை ரெகுலேட் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஹார்ட் இஸ் டூ சேம்பர்ட் கோல்ட் பிளடர் அந்த மாதிரி செக்ஸஸ் ஆர் செப்பரேட் ஃபர்டிலைசேஷன் இஸ் யூஷுவலி எக்ஸ்டர்னல் mostly oviparous and development is direct there is no larval stage examples are very very important okay please read them i will provide you tricks in my future videos for animal kingdom especially

இது எல்லாமே ஒரு காமன் சேம்பராக வெளியே ஓப்பன் ஆகும் ஓகே அது வந்து க்ளோவாக்கான்னு சொல்லுவாங்க ரெஸ்பிரேஷன் இஸ் பை கில்ஸ் லங்ஸ் அண்ட் த்ரூ ஸ்கின் ஹார்ட் இஸ் ரீச் பட் டூ ஆரிக்கல்ஸ் அண்ட் ஒன் வென்ட்ரிக்கல் லாவல் ஸ்டேஜஸ் இருக்கும் டேட் போலாம் நம்ம படிச்சிருக்கோம்ல ஃப்ராக்கு இருக்கும் ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எது வந்து ட்ரீ ஃப்ராக் ஹைலானா ட்ரீ ஃப்ராக் ரானானா ஃப்ராக் பியூஃபோனா வந்து டோடு அதுக்கப்புறம் சேலமேடானா வந்து சாலம் மேடா இச்சா ஆஃபிஸ்னால் லிப்லஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பிச்சுக்கோங்க இப்போ வந்து இந்த ஃபோரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே இதில் நமக்கு இதுதான் கெமில்யான்னு தெரியும் இதுதான் குரோக்கடாயில்னு தெரியும் இங்கே பார்த்தீங்கன்னா இது என்னது கீழோன்னா என்ன டெஸ்டோன்னா டார்டாய்ஸ் கீழோன்னா வந்து டர்டில் ஓகே இது வந்து டர்டில் அதுக்கப்புறம் இது வந்து நஜா நஜா அது வந்து ஸ்னேக் ஓகே இப்போது ரெப்டைல்ஸ் பார்த்தீங்கன்னா நான் சொன்னது இங்கே இருக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம் லாவல் ஸ்டேஜஸ் இருக்காது ரெப்டைல்ஸ்க்கு ஃபர்ட்டிலைசேஷன் இஸ் இன்டர்னல் டு நாட் ஹேவ் எக்ஸ்டர்னல் இயர் ஓப்பனிங்ஸ் டிம்பானம் ரெப்ரஸன்ஸ் த இயர் ரெப்டைல்ஸ்னு ஆஃப் நான் சொன்ன மாதிரி டிம்பானம் ரெப்ரஸன்ஸ் த இயர் Class name refers to creeping or crawling mode of locomotion. Bodies covered by dry and quantified skin. skin. Epidermal scales or scutes are present. Heart is generally three chambered, but it is four chambered in crocodiles. That is an exception. Please remember that snakes and lizards shed their scales as skin cast. Okay, Very important. Sexes are separate. Let's go to birds First, uh, you have to find the examples of flightless births and say in the comment section. ஓகே டூ திஸ் அண்ட் இஃப் யூ சி ஸ்கின் ஆஃப் பேர்ட்ஸ் இஸ் ஜென்ரலி ட்ரை கரெக்டாக ரொம்ப ட்ரையாக இருக்கும் பட் ஆயில் கிளாண்ட் இருக்கும் பேஸ் ஆஃப் த டெயில் ஆயில் கிளாண்ட் இருக்கும் அந்த ஆயில் க்ளாண்ட் கிளாண்டோட பேர் தெரியணும் அது பேர் வந்து ப்ரீன் க்ளாண்ட் ப்ரீன் கிளாண்ட் பேர்ட்ஸ் வந்து ஜென்ரலாக ஏவ்ஸ்னு சொல்லுவோம் ஃபெதர்ஸ் இருக்கும் எல்லாமே ஃப்ளை பண்ண முடியும்னு சொல்ல முடியாது ஆஸ்ட்ரிச் ஃப்ளை பண்ணாது இன்னும் கூட சில ஒரு இன்னும் ஒரு டூ பேர்ட்ஸ் சொல்லுங்கள் விச் கே நாட் ஃப்ளை இந்த கமெண்ட் செக்ஷன் ப்ளீஸ் ஓகே இஃப் யூ ஆர் வெரி அட்டென்டிவ் அண்ட் யூ ஹேவ் த இன்ட்ரெஸ்ட் டு எக்ஸ்ப்ளோர் மோர் தி சப்ஜெக்ட் யூ ஹேவ் டு டூ திஸ் ஓகே இட் மே கம் இன் யூ எக்ஸாம் இட் ஹேஸ் கம்இ இன் யூர் எக்ஸாம் அதனால தான் சொல்கிறேன் ஸ்கின் இஸ் ட்ரை வித்வுட் க்ளான்ஸ் சொன்னல்ல ஆனால் வந்து ஆயில் கிளாண்ட் இருக்கும் அட் த பேஸ் ஆஃப் த டெயில் எண்டோஸ்கிலேட்டன் இஸ் ஃபுல்லி ஆசிஃபைட் போனி இட் இஸ் போனி அண்ட் லாங் போன்ஸ் ஆர் ஹாலோ வித் ஏர் கேவிட்டீஸ் நியூமாட்டிக் போன்ஸ்னு சொல்லுவோம் ஏர் கேவிட்டீஸ் இருக்கிறதுனால தான் அது வந்து ஃப்ளை பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்குது எப்படி ஃபிஷர்ஸ்க்கு ஒரு ஸ்ட்ரீம் லைன் பாடி இருக்கோ அந்த மாதிரி பேர்ட்ஸ்க்கு வந்து நியுமாட்டிக் போன்ஸ் இருக்கும் டைஜஸ்டிவ் ட்ராக்ட் ஆஃப் பேர்ட்ஸ் ஹேஸ் அடிஷ்னல் சேம்பர்ஸ் க்ராப் க்ராப் அண்ட் குசர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எந்த ஆர்கானிசமில் வந்து க்ராப் அண்ட் குசர்டு வந்து அடிஷ்னல் சேம்பராக இருக்கும் டைஜஸ்டிவ் ட்ராக்டில் அப்படின்னு கேட்டால் பேர்ட்ஸ் ஆர் ஏவ்ஸ் ஹார்ட் இஸ் கம்ப்ளீட்லி ஃபோர் சேம்பர் தேர் ஹோமியோதோமஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அதனால் வந்து கான்ஸ்டன்ட் பாடி டெம்பரேச்சர் மெயின்டெயின் பண்ண முடியும் ஹோமியோஸ்டாசிஸில் இருக்க முடியும் வெளியே என்ன டெம்பரேச்சர் இருந்தாலும் பாடி டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக மெயின்டெயின் பண்ண முடியும் ரெஸ்பிரேஷன் இஸ் பை லங்ஸ் ஏர் ஏர்சாக்ஸ் கனெக்டட் டு லங்ஸ் வில் சப்ளிமெண்ட் தான் ரெஸ்பிரேஷன் லங்ஸ் தான் வந்து ரெஸ்பிரேஷன் மெயின் ஓகேவா நம்பிக்கோங்க நியோப்ரான்னால் வலிச்சா ஸ்ரூத்தியோனா வந்து ஆஸ்ட்ரிச் சிட்டாக்யூலானா பேரட் ஓகே பேவோனா வந்து பிகாக் பேர்ட்ஸ் ஆர் ஓவி பேரஸ் பேர்ட்ஸ் லேக்ஸ் நமக்கு தெரியல டெவலப்மெண்ட் இஸ் டைரெக்ட் லேவல் ஸ்டேஜ் இருக்காது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கார்வஸ்னா குரோ கொழம்புனா பிஜியன் சிட்டாகுலானா பேரட் ஸ்ரூதியோன்னா ஆஸ்ட்ரிச் பேவோ பீகாக் அப்படின்னு டேட்ஸ்னா பெண் குவி நியோப்ரான்னா வலிச்சார் நெக்ஸ்ட் மேமல்ஸ் போகிறோம் மேமல்ஸ் வந்து பெருசாக எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க யூனிக் மேமரின் கேரக்டர் வந்து மேமரி க்ளான்ஸ் ஆர் மில்க் ப்ரொடியூசிங் க்ளான்ஸ் ஓகே யங் ஒன்ஸ் நரிஷ் பண்ணுறதுக்காக இருக்குது த ஸ்கின் த ஸ்கின் ஆஃப் மேமல்ஸ் இஸ் யூனிக் இன் ப்ரொசிங் ஹேர் அண்ட் எக்ஸ்டர்னல் இயர்ஸ் ஆஃப் பின்னே ஆர் பிரசன்ட் ஆம்சிபியன்ஸ் ரெப்டர்ஸில் பார்த்தா டிம்பானம் பிரசன்ஸ் த இயர் பட் இன் மேமல்ஸ் இஃப் யூ சி எக்ஸ்டர்னல் இயர்ஸ் ஆஃப் பின்னே ஆர் பிரசன்ட் அண்ட் தீஸ் ஃபோர் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட் ஆர் இன்சர்ஸ்னா வந்து டக் பில் பிளாட்டிபர்ஸ் அண்ட் மேக்ரோபர்ஸ்னா வந்து நமக்கு தெரியும் கேங்க்ரூ டெரோபர்ஸ்னா என்னது பேட் ஆர் ஃப்ளைங் ஃபாக்ஸ் एंड बलियान आप्टर वो वेल सो ना सुन दीको नहीं ओके फेलिसना क्या कैन डग कैम कैमल माना मंक राटस्ना राट्ड एलिफेट्सा एलिफे ईक्व हार्स डलिफिन डालफिन बल्टर ब्लू वेल पांथराग्र पांो पेंथरा पार्टस् पैंतरा पार्टस्ना लंतरा पार्टस् पैंतरा पार्डस्ना लोके मैंपर दिस पार्ट பார்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க லெப்பர்ட் ஓகே ஸோ இந்த லெசனில் வந்து இந்த நீங்கள் இந்த எல்லா ஃபைலம்ஸும் படித்து முடிச்சிட்டோன்னே இதை வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணி பார்க்கணும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இதை வந்து கண்டிப்பாக கோத்ரூ பண்ணும் டிஸ்டிங்டிவ் ஃபீச்சர்ஸ் மெயினாக ஞாபகம் வச்சுக்கணும் நல்லா ஓகே ஃபைன் இது கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்மர் ஒரு தடவை கோத்ரூ பண்ணுங்கள் கண்டிப்பாக அண்ட் இந்த கொஷின்ஸ்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மேக்ஸ் தான் ஃபாலோயிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் So, thank you so much for watching the video. Do like, share, and subscribe to my channel. Okay, hope you enjoyed the video. Keep learning. Thank you so much.